ना सोल्ड निज से पट इन और कुमार नान कल पाते पत् विसारिका वर सुनिंग ना नप से तपाजिक विसारिक आरमचटी உண்மையா பதில் சொல்லுடா என்ன திருத்தரன் முடிச்சிட்டு இருக்க உனக்கு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கிறது உண்மையா அத்தை அதான் அவரு இன்னொரு பொண்ணு கூட இருந்தத நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன்ல அப்புறம் எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க நீ சும்மா இரு இனியா நீ சொல்லு தொடர்பு இருக்கிறது உண்மையா இல்லையா கண்மணி அண்ணி சொல்றது உண்மைதான் ஒரு பொண்ணோட எனக்கு பழக்கம் இருக்கு ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல முடிவு பண்ணாதீங்க ஒரு பொண்ணோட பழக்கம் இருக்குன்னு தான் சொன்னாரு தொடர்பு இருக்குன்னு சொல்லலையே தொடர்பு வேற பழக்கம் வேற கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா ஏ ராசாதி அவன் உனக்கு புருஷனா எங்களுக்கு அவன் புள்ள அவனோட நல்லது கெட்டதுல எங்களுக்கும் அக்கறை இருக்கு அதனால அவன் தப்பு செஞ்சா நாங்க கேட்க தான் செய்வோம் உனக்கு தெரிஞ்சுதான் எல்லா விஷயமும் நடக்குதா ஆமா தெரியும்
அதனாலதான் விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கேன். என் மாமா அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காலம் வரப்போ அது உங்க எல்லாருக்கும் தெரிய வரும். என்ன ராசாத்தி, நீயும் இப்படி பேசிட்டு இருக்க? அவனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ கடவுளே, இதை என்னால நம்பவும் முடியல, நம்ம அம்மா இருக்கவும் முடியல. என்னதான் நடக்குதுங்க அத்தை? நீங்க என்னையும் உங்க பிள்ளையும் நம்புறீங்கல்ல, அப்போ கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. இதுக்கான பதில் கால வரும்போது நானே சொல்றேன். என்ன ராசாத்தி இப்படி பொடி வச்சு பேசிட்டு இருக்கா? அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்ல. எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாகணும், இல்லனா எனக்கு தலைய வெடிச்சிரு ராசாத்தி. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, அதை இப்ப என்னால சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு அத்தை, இது எல்லாமே நம்ம குடும்ப நன்மைக்காக தான் சொல்றேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். ப்ளீஸ் வாங்க மாமா போலாம். ராசாத்தி குண்டச்சி மறைக்க அது இதுன பொடி வச்சு பேசிட்டு போறா. நம்ம வீட்டு பிள்ளைய இப்படி நாசமாக்கிட்ட அந்த படுபாவி, எனக்கு வர ஆத்திரத்துக்கு தள்ளு. தம்பி மனச விட்டுறாத, இனி அந்த மாதிரி புள்ள இல்ல. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி சொல்லிட்டு போறான். நீ வா வா பாரி. சித்தி வாங்க போலாம். மரியாதையும் காத்துல பறக்க விடுற மாதிரி பண்ணல, நான் கண்மணியே இல்ல. என்ன சம்பந்தி அம்மா போன் பண்றாங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமா சொல்லுங்க சம்பந்தி. என்னத்த சொல்றது, இங்க எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. என்ன சம்பந்தி, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? இங்க இனியனும் ராசாத்தியும் வந்திருந்தப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னால இத நம்பவே முடியல.
வேற யாரையோ காப்பாத்த இவ இந்த பழிய சுமந்துட்டு இருக்கான்னு தோணுது. ராசாத்தி இதுக்கு எதுவுமே சொல்லலையா? அவ என்னைக்கு புருஷனை விட்டு கொடுத்திருக்கா? அவர் அப்படி சொல்றதுக்கு காரணம் இருக்கு. இதுக்கு மேல எங்களை எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லி எல்லார் வாயும் அடைச்சிட்டா. ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து எதையும் மறைக்கிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனா அது என்னன்னு தான் புரியவே இல்ல. அதான் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமேன்னு நான் போன் பண்ணேன். எங்களுக்கு எதுவுமே தெரியாது சம்பந்தி. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிருப்பேன்ல சம்பந்தி. அவங்க வந்ததும் நீங்க அவங்க கிட்ட பேசி பாருங்க. அவங்க ஏதாவது உண்மையை சொன்னாங்கன்னா உடனே எனக்கு தகவல் சொல்லுங்க சம்பந்தி. சரிங்க சம்பந்தி, கண்டிப்பா சொல்றேன். சரிங்க சம்பந்தி, நான் வச்சிடறேன். சம்பந்தி நம்மள என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்றாங்க. அவ எதுவுமே நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, நாம தான் கேக்கணும். பொன்னி, பிரச்சனை எதுவும் வேண்டாம். ஏங்க நீங்க சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ராசாத்தி, ராசாத்தி, ராசாத்தி! ஏய் பொன்னி! தம்பி! என்ன மாப்பிள்ள இதெல்லாம் தலை குனிஞ்சு நின்னா சரியா போச்சா? எப்படி நீங்க இன்னொரு பொண்ணு கூட உறவு இருக்குன்னு சொல்லலாம்? கே மாப்பிள்ள, என் பொண்ணு வாழ்க்கைய கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? இது பாருங்க அண்ணி, இந்த பிரச்சனையை இதோட விடுங்க. யாரும் இத பத்தி பேச வேண்டாம். ஏ ராசாத்தி, உன் வாழ்க்கை வம்ப போயிடக்கூடாதுன்னு தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அது புரியாம நீ அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அண்ணி, என் வாழ்க்கை எனக்கு பாத்துக்க தெரியும். இது எங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை. இத நாங்க பாத்துக்கிறோம். இவரோட அம்மா அப்பாவையும் தலையிட வேண்டாம்னு சொல்லிருக்கேன். நீங்க தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க அண்ணி. என்னங்க பாத்தீங்களா இவ பேசுறத? இது அவங்க பிரச்சனையா, நம்ம தலையிட கூடாதான். இந்த நாள் வரைக்கும் இத நம்ப வீடு, நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதானே தெரியுது, இவ நம்மள வேத்து மனுஷியாதான் பாத்திருக்கா. இவ எப்போ நம்மள பிரிச்சு பார்த்தாலும் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாதுங்க. வாங்க நம்ம போலாம், வாங்க. ஐயோ அண்ணி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ம், போதுமா? போதும். இதுக்கு மேல உன் பேச்ச கேட்டு நான் ஏமாற தயாரா இல்ல. போதும், எங்களை தனியா விட்டுரு. வாங்க, நாங்க எங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்க மட்டும் தனியா போறோம். அக்கா, என்ன பேச்சுது? எங்க ரெண்டு பேர் மேல உங்களுக்குள்ள நம்பிக்கை இவ்வளவுதானா? இது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை. அதான் யாரும் தலையிட வேண்டாம், நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறோன்னு ராசாத்தி சொல்ல வந்தா. அத போய் தப்பா எடுத்துக்கிட்டு. தம்பி, சொந்த பந்தத்துக்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை அப்படி என்ன இருக்கு? எங்க பொண்ணு வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது, நாங்க தான் துடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது புரியாம அவளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மறைச்சிருக்கா? இது கொஞ்சம் கூட நல்ல இல்ல மாப்பிள்ள. பொண்ணை பெத்தவங்க எங்க கஷ்டம் உங்களுக்கு புரியாது.
அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. மாப்ள தப்பா ஒண்ணுலனா அப்புறம் நீங்க ஏன் எல்லாரும் மடி பழி ஏத்துக்கணும். அண்ணே இப்ப விளக்கமா சொல்லிட்டு இருக்க முடியாது, நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஏங்க நீங்க வேற இவகிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. उन्मया அக்கா செங்கல்பட்டுல ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கிறது எனக்கு இல்ல, என் அண்ணன் குமரனுக்கு தான். அவனுக்கு பதில பழிய நான் எடுத்துக்கிட்டேன். புரியும். இதெல்லாம் சொல்லி உங்களை குழப்ப வேண்டான்னு தான் மறைச்சோம். ஆனா நீங்க இத பெருசா எடுத்துக்கிட்டீங்க. என்ன மன்னிச்சிடு ராசாத்தி, என்னால இத தாங்க முடியல. உன் வாழ்க்கைக்காக தான் நான் இவ்வளவு போராடுனேன். எனக்கு தெரியும் அண்ணி. தம்பி எனக்கு மனசு கேக்கலப்பா, குமரன் செஞ்ச தப்புக்கு நீங்களே இப்படி பழிய ஏத்துக்கிறீங்க. எல்லாருமே உங்களை தானே தப்பா எடுத்துப்பாங்க. வேற வழி இல்ல குமர, எனக்கு யார் கூடவும் தொடர்பு இல்லைன்னு சாமி துண்டை போட்டு தைரியமா தாண்டிட்டான். என்ன செங்கல்பட்டுல ஸ்னேகாவோட வச்சு கண்மணி அண்ணி பாத்திருக்காங்க. அவங்க எனக்கும் ஸ்னேகாவுக்கும் உறவு இருக்குன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு பெரியமா கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. அதான் வேற வழி இல்லாம அந்த பழிய நான் ஏத்துக்க வேண்டியதா போச்சு. ஒரே கவலை ஏன் வாரிசுதான் ரோஜான்னு குமரன் மாமாவை சொல்ல வைக்கணும்.